Hello friends, welcome back to Sadhana Samayal. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான நாட்டுக்கோழி சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இல்லை நிறைய மெடிசன் வேல்யூ உள்ள பொருட்களை சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு கடாயை வச்சுட்டு, கடாய் சூடானதும் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நாட்டுக்கோழி சூடுன்றதுனால நல்லெண்ணெய் சேர்க்கறது நல்லது. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் இதில் வந்து மிளகாத்தூள் சேர்க்கலை, மிளகுத்தூளை மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து சிக்கனை வேக வச்சு எடுத்த தண்ணி. நாட்டுக்கோழின்றதுனால குக்கரில் விசில் போட்டு வேக வச்சு தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் எலும்பு கொழுப்பு எதாக இருந்தால் நீங்கள் அந்த சூப்புக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். நான் சிக்கனை வேக வைக்கும் போது அதில் 2 பட்டை 4 கிராம்பு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மசாலாவோடு சேர்த்து கலக்கி விட்டுருங்க. உப்பு பார்த்துட்டு இன்னும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூடி போட்டு ஒரு 10-12 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. எவ்வளோ கொதிக்குதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுட்டா நம்ம சூப்பரான சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சு. நாட்டுக்கோழி கோல்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கோல்டு ஆரம்பிக்கும் போது நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா நல்லா ரிலீஃபாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சாதனா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.